வணக்கம். குமரி மின்னல் சிலம்பாலையிலிருந்து மின்னல் சந்திரநாத் சார் அவர்கள். இப்போ ஏற்கனவே பெண்களுக்கான தற்காப்பு போட்டிருக்கோம், அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நடத்த ஒன்று நான் பண்ணியிருக்கோம், பாருங்கள். நீங்கள் பார்க்காட்டா அதில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுடுங்க. இப்போ அடுத்த வீடியோ போடுறேன், பாருங்கள். வாங்க வீடியோவில் போவோம். கவனிங்க, இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்க, இல்லை பஜார் நடந்து போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க, யாராக இருந்தும் சரி. அப்போ அவங்க நடந்து போகிறாங்க, பின்னாடி வரக்கூடியவங்க ஒரு செயின் பறிக்கவோ இல்லை கையை பிடிக்கவோ இழுக்கவோ பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே செய்து காட்டியிருக்கோம். இப்போ அடுத்த இது அடுத்த கட்டம் என்ன என்னங்க காட்டியிருக்கோம். பாருங்கள், போங்க, பிடிங்க. பிடிச்சிருந்தா அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, பிடிச்சா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். சரியா? ஆ, புரியல. வாங்க, இது என்ன பண்ணுறாங்கண்ணா, பிடிங்க. கையை இறுத்தி பிடிச்சிருக்காங்க. பிடிச்சவொடனே அங்கேருந்து அப்படி அங்கேருந்து இழுத்து பார்க்குறாங்க, முடியல. அப்படியே பின்னாடி போகிறாங்க பாருங்கள், அப்படியே பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போய் அந்த கையை வந்து புஷ் பண்ணுவாங்க, புஷ் பண்ணுங்கள், இழுத்து விட்டாங்க. அப்படி அவங்க வந்து சைடு கால் போட்டு ஏறி இடிப்பாங்க, புரிஞ்சு அவர் போயிடுவார், அப்படிஞ்சு போச்சு. ஓகே, இது வந்து ஒரு எளிமையான முறை, ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப எளிமையான முறை செய்திருக்கோம். அது பாருங்கள், அப்படிங்க, இப்படி பார்க்கவும் அங்கேயும் இழுத்து பார்க்க முடியல. அப்படி இந்த காலை அப்படி எங்கே இருக்கும், இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கும்போது பிடிக்கிறோம், பிடிக்கும்போது உடம்பு லீசம் எடுங்க, எடுக்கும் இந்த இடம் லூஸ் ஆகுது, இங்கே இருக்க கை இப்படின்னா வராது. அப்போ இந்த கையை இங்கே நம்ம எடுக்கிறோம், உடம்புலேருந்து நம்ம இங்கே எடுக்கும், இங்கே எடுக்கும்போது கை லூஸ் ஆகுது, லூஸ் ஆன போச்சு அங்கே அடிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அப்படி என்ன பண்ண, இந்த காலை எடுத்து சைடில் வைக்கிறோம், சைடில் வச்சு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. இது ரொம்ப எளிமையான முறை, ரொம்ப கஷ்டப்பட்ட இடம், இந்த இடத்துல பண்ணி போயிட்டு இருக்கணும், நம்ம போக வேண்டியது போயிட்டே இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையாக போட்டிருக்கோம். இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், கவனிங்க, கையை பிடிக்காரு. ஆ, நம்ம அங்கே போயிட்டுருக்கோம், அவர் ஏற்றால் வந்துட்டுருக்காரு, அப்படி பிடிச்சிடுறாரு. பிடிச்சா நம்ம என்ன பண்ணுறோம், முடியல. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை, கவனிங்க, நல்ல கவனிங்க, திரும்பி சொல்லியிருந்துறேன், கவனிங்க. இந்த கையை அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம், இந்த கை இங்கே பிடிக்கிறோம், இங்கே பிடிச்சா வராது. கையை மொத்தத்தில் இங்கே கொண்டு வரணும், இங்கே மொத்தத்தில் கொண்டு வந்து இந்த கையை இந்த இடத்துல பிடிக்கணும், பிடி இந்த இடத்துல மொத்தத்தில் பிடிச்சி இந்த நாலு விரலை கொண்டு இந்த கையை இங்கே மடக்கணும், இந்த கையை இங்கே மடக்கணும். மடக்கிட்டோமா, மடக்கியாச்சுன்னா உட்காந்துருவார், பிடிஞ்சு போச்சு. சரியா? மறுபடியும் சொல்கிறேன், பிடிங்க, கவனிங்க. இந்த கையை மேலே, அவருக்கு கை மேலே இருக்குது, எங்கள் கீழே இருக்குது, ஆப்போசிட்டு அவருக்கு கீழே வந்துடும், நம்ம கை மேலே வந்துடும். அப்படி என்ன பண்ணுறோம், இங்கே பிடிச்சா வராது, இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த நாலு விரலால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே அமுக்கணும், அமுக்கி கொண்டு வந்து ஒரே குத்து, புரிஞ்சுது? சரி, போயிடுவார், கவனிங்க. இப்படி இப்படி பிடிச்சிருக்காரு, பிடிச்சிருக்கும்போது ஒழிப்பு இழுத்து பாரு, முடியல, டைட்டாக வச்சுருக்காரு. இதில் கேப்பு கிடையாது, இதில் கேப்பு கிடையாது, டைட்டாக வச்சுருக்காரு, பார்த்துலாம் ஃபுல் டைட்டில் வச்சுருக்காரு. அப்போ நம்முடைய பலம் கொண்டு நம்ம என்ன பண்ண, கை திருக்குறோம், பலம் கொண்டு திருக்கி மேலே கொண்டு வரோம், கொண்டு வந்து கையை உள்வாங்குறோம். உள்வாங்கி இந்த இடம் பாருங்கள், இந்த விரலை பார்த்து விடுங்க, இந்த இடத்துல வந்து அழுத்துவாங்க, அழுத்தி குத்துவாங்க, முடிஞ்சு விட்டுரு, அவங்க போக வேண்டியது போயிடுவாங்க. இப்போ அவங்க சேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து எப்படிங்கிறது அவங்க பார்த்துருப்பீங்கிறது புரிஞ்சுருக்கும். இதெல்லாம் திரும்ப நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். சரியா? இப்போ நான் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜ் போகிறாங்க, அப்போ வந்து பிடிக்கிறாங்க பாருங்கள், பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது போக முடியாது, அப்போ அவங்க இழுப்பாங்க, இழுத்து கொண்டு போயிடுவாங்க, அப்படி கொண்டு போயிடுவாங்க. அப்போ கொண்டு போகிற மாதிரி நான் பிரேக் பிரேக் போட்டோமா, கை இந்த கையை வந்து அப்படி அந்த பிடிக்கணும். பிடிச்ச உடனே கவனிங்க, இந்த விரல் இந்த பெரு விரல் ரெண்டுமே வந்து கை உள்ளே கொண்டு போகணும், இங்கே வெள்ளைக்குள்ளே, இது வந்து வெள்ளைப்படம், வெள்ளைப்படத்துக்குள்ளே கொண்டு போய் மேலே நாலு விரலுக்கு அது மேலே கொண்டு போகணும். கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும், இப்படி போட்டாலே திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், ஆனால் வந்து பிடிச்சி வச்சுருந்தாலும் வைக்கணும். அந்த பிடியோட என்ன பண்ணுறோம், அப்படி டேன் பண்ணுறோம், இங்கே டேன் பண்ணுறோம், கே சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி பேக் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கையை கவனிங்க, இந்த முட்டு இந்த நேரத்துக்கு முட்டு, இந்த முட்டை அடித்து ஒடிக்கணும், ஒடிஞ்சே போகும், நம்ம ஒடிக்கல, ஒடிஞ்சே போகும், ஒடிஞ்சா ஒடிஞ்சோட இந்த பால் கவனிங்க, கீழே கலந்து பண்ணுவோம். அப்போ சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுவோம்,
இங்க போச்சு அவ்வளோதான் இந்த அப்போ எதிரி பிடிச்சு நம்ம விடக்கூடாது தப்பி போயிடணும் இப்போ வந்து பிடிங்க கவனிங்க பிடிச்சிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிட்டோம் போயிடலாம் அப்படின்னு போனால் கூட திரும்ப வந்து பிடிப்பாங்க எங்கே பிடிப்பாங்க திரும்ப வந்து பிடிப்பாங்க அப்போ அதை விடக்கூடாது அப்போ என்ன பண்ணும் அப்போ அதான் நம்ம இருந்தோம் தேங்கி பண்ணுறதும் சோல்டர் அடித்து முக்கில் தட்டி முடிஞ்சு சரியா அவர் போயிடுவார் அந்த மேட்டு முடிஞ்சு அவங்க போகிறந்து போயிடலாம் ரொம்ப எளிமையான முறையில் படிப்போட்டிருக்கோம் நம்மள அதாவது ரொம்ப எளிமையான முறை இதுக்காக நம்ம வந்து உடம்பை போட்டு புண்ணாக்கு எடுக்க மாட்டோம் இது பெண்களுக்காக நான் தனியாக பயிற்சி நம்ம பண்ணியிருக்கோம் இதை இது அடிக்க பிடிக்க எதுவுமே கிடையாது பெண்களுக்கான ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்களால வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஏன்னா வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கோம் பண்ணிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிட மாட்டாங்க அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இனி என்னது வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா வீட்டில் இருக்கவங்க பேங்க்கு போவாங்க கலெக்ஷன் பேங்க்கில் போய் பணம் எடுக்க போவாங்க எடுத்துகிட்டு வருவாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து அட்டாக் பண்ண வருவாங்க அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்மளிருந்து பாதுகாக்கணும் அதுக்காக நம்ம வந்து இனி எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுவோம் அவங்க எல்லாருமே படிக்கணும் படித்து தெரிஞ்சுருக்கணும்னு நம்ம நினைக்கணும் அதனால் எல்லாருமே இதை படிக்கணும் வாங்க நான் முறைப்படி படிக்கலாம் எளிமையான முறையில் படித்து நான் பயிற்சி வந்து இழுத்தார் வணக்கம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா எங்களோட வீடியோ எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஐடி வச்சுருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் ஐடியை போய் பார்க்கலாம் அது மூலமாக வேறு ரீல்ஸ் மாதிரிப்பட்ட விஷயங்களில் வந்து ஸ்டோரிஸ்லாம் அதிகமாக போடுவோம் எங்கெங்கே கிளாஸ் நடக்குது அதெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்